ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, நீ எதற்கும் அவசரப்படாதே. நீ எல்லாம் நினைத்ததுபடி நடக்கும். புழுக்கலரிசி பருப்பு சேர்த்த கிச்சடி செய்து ஏழைகளுக்கு ஸ்ரீ சாய்நாதரின் பெயரில் தானம் செய். நீ கிச்சடி தானம் செய், உனது வேலை உடனே நடைபெறும். ஒரு குஜராத்தி நபரை பார்த்தவுடன் உனது வேலை எல்லாமே நடைபெறும். தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. நீ உனது வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை உன் சாய் தேவா நான் நன்கு அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறப்போகிறது என் தங்கமே. உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப்போகிறது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் அப்பா சாய்பாபா நான் இருக்கிறேன். நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உனது நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உனது வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய். கவலைப்படாமல் இரு என் தங்கமே. உன் அப்பா நான் இருக்கிறேன். உனக்கு வரும் அத்தனையும் உன் சாய் தேவா நானே ஏற்பேன். எனது அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் கலங்காதே. அனைத்தும் பொடி பொடியாக போகிறது. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றி உனக்கு எப்பொழுது புரிய போகிறது? ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே வெறுக்கிற அளவுக்கு போகிறாய்? ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நீ நிம்மதியில்லாமல் வருந்துகிறாய்? உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டத்தை காட்டிலும் உனது மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள், அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வது அறியாது சக்தியில்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே. மற்றவர்களுக்காக ஏங்குகிறாய். கிடைக்காத அன்பை நீ எதிர்பார்க்கின்றாய். உனது சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும். யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ, உன் சாயப்பா உன்னுடன் இருப்பேன். குழந்தையே, உனது மனக்குமுறல், உன் அழுகை இவையனைத்தும் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும்? எனது பிள்ளை மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடக்கின்றதை பார்த்து எனது கண்ணில் வேதனையாய் கண்ணீர் கொட்டுகிறது. உனக்கான பக்கபலமாய் உன் சாய் தேவா நான் இருக்கிறேனே. இன்று வழியால் நீ அழுகையில் நீ மனதில் வேதனையும் கஷ்டத்தையும் வெளியில் குமுறலாய் துன்பத்தையும் கொட்டி தீர்த்தாய். அதை பார்த்து உன் சாயப்பா அதிர்ந்து என்ன செய்வது என்று அறியாது திகைத்து உள்ளேன். என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு. என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி. அதை உனக்கு பதிலாக உன் சாய் தேவா நான் தாங்குவேன். இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்ற பயத்தை தூக்கி எறி. என் அன்பு பிள்ளை நீ. உனக்கான அனைத்தும் உன்னை விட உன் சாயப்பா எனக்கு தெரியும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.